Hello guys, என்னோட பேர் ரஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபால்பேக் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபால்பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கான்ட்ராக்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து சப்போஸ் நீங்கள் கால் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து அந்த கான்ட்ராக்ட்லேயே இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த நேரத்தில் அந்த ஃபால்பேக் ஃபங்க்ஷன் கால் ஆகும், சரியா? ஸோ அந்த ஃபால்பேக் ஃபங்க்ஷனோட இன்னொரு ஒரு யூஸ் கேஸ் இருக்குது, அதாவது இந்த ஃபால்பேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிளெயின் ஈத்தர் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணலாம், சரியா? ஸோ அதை வந்துட்டு நான் எப்படிங்கிற வந்து இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூவாக ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கேன். ஸோ இதுக்கு நேம் வந்து நியூனே நான் கொடுத்துறேன். ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் சோல். ஸோ இங்கே போயிட்டு எப்போதும் போல் லைசன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ எஸ்பிடிஎக்ஸ் லைசன்ஸ் ஐடென்டிஃபையர், ரைட்? ஸோ எம்ஐடி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பைலர் வெர்ஷன் வந்து சொல்லணும். ஸோ சொலிடிட்டி வெர்ஷன் 0.8.0, ரைட்? யா. ஸோ நெக்ஸ்ட் கான்ட்ராக்டை இன்ஷியலைஸ் பண்ணலாம். கான்ட்ராக்ட் அண்ட் சொலிடிட்டி ஃபைல் நேமே நான் கொடுத்துக்கிறேன், நியூ, ஓகேவா? ஸோ இதுக்குள்ளார தான் வந்துட்டு நம்ம லாஜிக் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேப்பிங் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ அந்த மேப்பிங்க்கு கீயாக அட்ரஸ் வந்து கொடுத்துக்கிறேன், வேல்யூவாக ஒரு அன்சைன் இன்டிஜரை கொடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இதுக்கு ஐடென்டிஃபையர் வந்து பேலன்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக ஃபால்பேக் அப்படிங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஃபால்பேக், ஸோ இதோட விசிபிலிட்டி வந்து எப்போதுமே எக்ஸ்டர்னலாக தான் இருக்கும், சரியா? அண்ட் இதோட ஸ்டேட் மியூட்டபிலிட்டி வந்து பேயபிள். ஸோ ஃபால்பேக் ஃபங்க்ஷனில் வந்து பேயபிள் அப்படிங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பிளெயின் ஈத்தர் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும். பேயபிள் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக பிளெயின் ஈத்தர் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் வந்து ஷோ ஆகும், சரியா? ஸோ அந்த பிளெயின் ஈத்தர் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டு ஈத்தர் வந்துட்டு ட்ரான்சாக்ட் பண்ணுறீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுவோம்னா, ஃபங்க்ஷன் பே அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதோட விசிபிலிட்டி வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் ஸ்டேட் மியூட்டபிலிட்டி வந்து பேயபிள்னு கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளார வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து இந்த மேப்பிங்கில் வந்து நம்ம கொடுத்துருவோம், சரியா? ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு எல்லா வீடியோஸ்லேயும் பண்ணுவோம், சரியா? ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவாக தான் இந்த ஃபால்பேக் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபால்பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரெசீவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த ரெசீவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்னொரு ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபால்பேக் ஃபங்க்ஷனை பற்றியே பார்க்கலாம், சரியா? ஸோ கம் டு த பாயிண்ட், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கர்லி பிரேஸஸ்க்குள்ளார உங்களோட லாஜிக் வந்துட்டு ரைட் பண்ணுங்கள், என்னென்னா பேலன்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு கரண்ட்டாக இந்த கான்ட்ராக்ட் கூட யார் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட அட்ரஸ் ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன், சரியா? ஸோ அதுக்கு வந்துட்டு மெசேஜ் டாட் வேல்யூ நான் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்டில் எவ்வளோ ஈத்தர் வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்குங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இன் அப்படின்னு நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இதோட விசிபிலிட்டி பப்ளிக் அண்ட் வியூ. ஸோ இது வந்துட்டு ஒரு அன்சைன் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும், சரியா? ரிட்டர்ன்ஸ் யூ இன்ட், ஓகே. ஸோ கர்லி பிரேஸஸ்க்குள்ளார என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் இந்த அட்ரஸில் வந்து எவ்வளோ ஈத்தர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அதுக்கு லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் திஸ் டாட் பேலன்ஸ், ரைட்? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டோம். அப்பயும் கம்பைலர் வந்துட்டு ஒரு எரர் இல்லை, ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான் ஷோ பண்ணுது. ஸோ இது வந்துட்டு அந்தளவுக்கு பெருசு இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் போயிட்டு டிப்ளாய் பண்ணிடலாம், சரியா? ஸோ நான் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ண கான்ட்ராக்ட் வந்து கில் பண்ணிடுறேன். ஸோ போயிட்டு டிப்ளாய் பண்ணுறேன், சரியா? ஸோ டிப்ளாய் பண்ணிவிட்டு இந்த கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டு இப்போ எப்படி நீங்கள் ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்கே போயிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஈத்தருங்கிற வேல்யூ வந்து கொடுத்துடும். ஸோ நான் வந்துட்டு ஒரு 8 ஈத்தரை வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த கான்ட்ராக்டோட அட்ரஸை காப்பி பண்ணிங்க, சரியா? காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே லோ லெவல் இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல அந்த அட்ரஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரான்சாக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஈத்தர் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ நான் இங்கே பேலன்ஸ் இன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணால் 8 ஈத்தர் அப்படிங்கிற வந்துட்டு ஷோ ஆகும், சரியா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஃபால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு அனதர் யூஸ் கேஸ் தான். ஸோ ரியல் யூஸ் கேஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த கான்ட்ராக்டில் இல்லைன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த நேரத்தில் தான் அந்த ஃபால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எல்லாம் நடக்கும், சரியா? ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ரியலான இதோட யூஸ் கேஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் ஃபால்பேக் ஃபங்க்ஷன் பற்றி இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.